பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த இடத்தை பார்க்க எப்படி இருக்குது? நல்லா இருக்கல, அழகாக இருக்கல? இதை நம்ம ஜெபமலையில் தான் இந்த இடம் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மாதிரி அழகழகான இடங்கள் இதெல்லாம் பார்க்கலாம், அங்கே உட்காந்து ஜெபிக்கலாம், ஃபோட்டோ எடுக்கலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மனசுக்கே. இங்கே என்ன, எல்லாத்தோடைய மேலே தேவனுடைய பிரசன்னம். இங்கே வந்துட்டாலும் உங்களுக்கு ஜெபிக்கன்னு தோணிக்கிட்டே இருக்கும், ஏவுதல் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இது ஜெபத்துக்காக தேவன் தெரிந்து கொண்ட இடம் இல்லை. சரி, இன்னைக்கு ஆண்டவர் எங்களுக்கு என்ன வசனம் சொல்றாரு அப்படின்னீங்கன்னா, நாகம் முதலாம் அதிகாரம் 7 வசனம், கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை. நாகம் 1 அதிகாரம் 7 வசனம், நீங்களே சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. நல்லவங்க இந்த உலகத்தில் இருக்காங்களா? குறைஞ்சிக்கிட்டே வராங்கல்ல, சொல்லுவாங்கல்ல. ஒரு காலத்துல மக்கள் நல்லவங்களா இருந்தாங்க. ஆனா இப்போ இவர் பேர் மோகன்சி லாசரஸ். இவருடைய இவர் உட்கார்ந்து கொண்டிருக்க இடம் வந்து ஜபமலை. அவர் ஏற்படுத்தின ஜபமலை. அந்த மலையில போய் ஜபம் பண்ணா உங்களுடைய ஜபம் கேட்கப்படும். இங்க வந்தாவே ஒரு அமைதியான ஒரு இடம், ஒரு மனதுக்கு இன்பமான இடம். கடவுள் அங்கேதான் இருக்கிறாரு. அங்க போய் ஜபம் பண்ணா உங்களுடைய வேண்டுதல்கள் கேட்கப்படும் அப்படின்றது மோகன்சி லாசரஸோட ஒரு எண்ணம். இந்த மோகன்சி லாசரஸ் அவர்களுக்கு அவரை நாடி வருகிறவர்களுடைய நிலைமை, அவங்க சொந்த வீட்டில் இருக்காங்களா, கடன் பிரச்சனை இல்லாது இருக்காங்களா, பண பிரச்சனை இல்லாது இருக்காங்களா, அதை பற்றியெல்லாம் அவருக்கு கவலை கிடையாது. இங்கே வாங்க, ஜபம் பண்ணுங்க, ஜபம் மலை இதுதான், ஏசு கிறிஸ்து மலை மேலே ஜபம் பண்ணார் போயிட்டு. அதுபோல் நம்மளும் மலை மேலே போயிட்டு ஜபம் பண்ணா ரொம்ப அற்புதம், அடையாளம் எல்லாம் நமக்கு நடக்கும், மனசு சந்தோஷமா இருக்கும், காலமெல்லாம் நமக்கு சந்தோஷம் நீடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கருத்து. அதனால ஒரு மலையை அவரு ஏற்படுத்தி உண்டாக்கி வாங்கி அங்க ஜபமலையை அவர் ஏற்படுத்துறாரு. அங்க மக்கள் வந்து இவரை ஃபாலோ பண்ற இவருடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் அங்க போறாங்க. வீட்டு வேலையில அக்கறை இல்லாதவங்க, கடவுளை பற்றி கவலைப்படாதவங்க, மனைவியை பற்றி கவலைப்படாதவங்க, பிள்ளைகளை பற்றி கவலைப்படாதவங்க, இவங்கெல்லாம் அந்த மலையில போய் உட்காந்து ஜெபம் பண்ணுவாங்க. இவர் என்ன சொல்றாரு, நாகம் 1 அதிகாரம் 7 வசனம், கர்த்தர் நல்லவர், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டை அப்படின்ற. ஆபத்து காலத்துல அரணான கோட்டை, கர்த்தர் நல்லவர் தான். ஆபத்து காலத்துல நமக்கு என்ன ஆபத்துகள் வருது? முதலாவது நமக்கு பண பிரச்சனை. இந்த உலகத்தில் வாழறதுக்கு பணம் நமக்கு தேவை. அந்த பண பிரச்சனை வராது இருக்கிறதுக்கு வழி என்ன? அதை மோகன்சி லாசரஸ் இது வரைக்கும் சொன்னது கிடையாது, ஏகப்பட்ட பிரசங்கம் பண்ணியிருக்காரு. அது பண பிரச்சனை வராது இருக்கிறதுக்கு என்ன வழி? அதை இவர் சொன்னது கிடையாது. இப்போ இந்த கமெண்ட்ஸில் நான் பார்த்தேன், அவருடைய கமெண்ட்ஸில் 1,55,00,000 ஒருத்தர் வந்து மற்றவருடைய அவருடைய அன்னி நகையை வச்சு கடை காசை எடுத்திருக்காங்க. அந்த அன்னி நகையை திருப்பி தரணும். அதுக்கு இன்னைக்கு தான் கடைசி நாள், ஆண்டவரே எனக்கு இறங்கும், இறைவா எனக்கு இறங்கும் அப்படின்னு கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க இவருடைய மெசேஜ் கீழே. அடுத்ததான்ற ஒரு மெசேஜ் வந்து, என்னுடைய கணவர் வந்து குடிப்பதற்கு அடிமையாக இருக்கிறாரு, அதனால அவர் வந்து சுகமடையணும், குணமடையணும், மனம் திரும்பணும், குடிய விட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இவருக்கு இவர் பிரசவத்தை ஏகப்பட்ட நாட்கள் கேட்டவங்களை நிலைமை இப்படி தான். கடன் இல்லையோ, குடும்ப பிரச்சனை இல்லையோ, கணவன் சரியில்லாத, மனைவி சரியில்லாத, குடும்பங்கள் சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு அரணான கோட்டை, நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு கோட்டை. அந்த வாழ்க்கையின் கோட்டையை பாதுகாக்கணும். நம்மளை வாழ்க்கை எதுங்க பாதுகாக்கிறது? பணம் தான் நம்மை பாதுகாக்கும். அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது? கல்வி கற்று சம்பாதிக்க வேண்டும், உடலை உழைத்து சம்பாதிக்க வேண்டும், அறிவை வளர்த்து சம்பாதிக்க வேண்டும். இதை இந்த மோகன்சி லாசரஸ் அவர்கள் சொல்றது கிடையாது. ஒரு குழப்பத்தையே பேசிட்டு மக்களை குழப்பி ஒரு மனதை மயக்க வார்த்தைகளையே பேசி சிரிச்சு மொழிகிட்டு போயினே இருக்கிறது. இதனால காலகாலமா இவருடைய பிரசங்கத்தை மெசேஜ் கேட்கிறவங்களுக்கு வாழ்க்கையில நிம்மதி கிடையாது. நம்முடைய வாழ்க்கையின கோட்டைய எது நம்மளை பாதுகாக்கிறதுன்னா பணம். பணம் இல்லைன்னா இன்னைக்கு உளுத்து போயிடும் வாழ்க்கை, மனம் சிதைஞ்சு போயிடும், மனசுல சந்தோஷம் இருக்காது. அந்த சந்தோஷம் வர்றதுக்கு பணம் முக்கியம், குடும்பம் சீராக ஓடுறதுக்கு பணம் முக்கியம், வாழ்க்கையில வண்டி சரியா ஓடணும், நிற்காம ஓடணும், அதுக்கு வருமானம் வேணும்,
வருமானம் பணம் வருமானம் வேணும். அதுக்கு வசனத்திலிருந்து மகர்ஷி லாசரஸ் ஒரு வழியும் சொல்றது கிடையாது. படிக்கிற பசங்கள படின்னு சொல்றது கிடையாது. உழைக்கிற ஆண்களை போய் வேலைக்கு போய் உழைங்க பணம் சம்பாதிங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றது கிடையாது. இதனால இன்னைக்கு குடும்பங்கள் சீரழிஞ்சு போகுது. ஒரு நடைமுறை வாழ்க்கையை இந்த வசனத்திலிருந்து அவர் மகர்ஷி லாசரஸ் விளக்கிறது கிடையாது. இந்த மாதிரி ஒரு குழப்ப நிலையிலேயே மக்களை வார்த்தையிலேயே அவர் விளையாடிட்டு இருக்கார். வார்த்தை விளையாட்டு மகர்ஷி லாசரஸ் அவர்கள் வேதத்தை வச்சு வார்த்தை விளையாட்டு விளையாடுறாரு. அதனால இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை பாதுகாப்பு இல்லை. பணம் இல்ல பாதுகாப்பு இல்லை. பணம் இல்ல மகிழ்ச்சி இல்லை. பணம் இல்ல சொந்த வீடு இல்லை. பணம் இல்ல ஒரு பேங்க் பேலன்ஸ் இல்லை. எதிர்காலத்து கேள்விக்குறியாக்கிட்ட ஆக்கிவிட்டார் இந்த மகர்ஷி லாசரஸ் அவர்கள். நண்பர்களே, இந்த வேதம் என்றது பைபிள் என்றது ஒரு ஒரு மனிதனுக்கு வாழ வழி சொல்ற ஒரு புத்தகம். வருமானத்துக்கு என்ன வழி அதை சொல்லுது, அதுதான் சொல்லுது இந்த வேதம் பைபிள் வசனம். வருமானத்துக்கு என்ன வழி சொல்லுது அதான் இந்த வசனம் சொல்லுது. இதான் சொல்லுது இந்த வசனம். போய் படி, ஒரே வார்த்தை பைபிள் சொல்லுது, ஒரே வார்த்தை படி. படி படி ரெண்டே எழுத்து ஒரு வார்த்தை. லேர்ன், கல்வியை படி, கல்வியை கற்றுக்கொள், அறிவை வளர்த்துக்கொள், காசு சம்பாதி அப்படின்னு கத்துத்து கதர்த்து இந்த வேதம். ஆனால் இந்த மகர்ஷி லாசரஸுடைய காதல இது விழுறதே கிடையாது. அவருடைய மலையில வந்து ஜோம்பனா இங்க பெரிய அற்புதம் அடையாளம் நடக்கணும்னு சொல்லி ஒரு மாயை உண்டு பண்ணிக்கிறார் இந்த மகர்ஷி லாசரஸ் அவர்கள். ஒரு மாயைக்குள்ள மனிதர்களை இன்னைக்கு வைத்து மாய வலையில சிக்க வைத்து வைத்திருக்கிறார் இந்த மகர்ஷி லாசரஸ் அவர்கள். மனிதர்கள் அவருடைய மாய வலையில சிக்கி இன்னைக்கு தவிச்சு நிற்காங்க. ஒரு 1.55 கோடி இன்னைக்கு கடன்ல இருந்து அவருடைய புஸ்தகத்தை கேட்ட நபருடைய வாழ்க்கை. குடிக கணவன் திருந்தல, மனைவி திருந்தல, குடும்ப வாழ்க்கையை மையமா வைத்து எழுதப்பட்டது பைபிள். கோயிலை மையமா வைத்து எழுதப்பட்டது அல்ல, குடும்ப வாழ்க்கையை மையமா வைத்து எழுதப்பட்டது பைபிள். சபையை மையமா வைத்து எழுதப்பட்டது பைபிள் அல்ல. மனித சரீரத்தை மையமாக வைத்து எழுதப்பட்டது பைபிள். இதையெல்லாம் முக்கியத்துவம் படுத்தாது இன்னைக்கு மேற்போக்கான ஒரு பேச்சியை பேசிக்கின்னு ஒரு ஆழமான அர்த்தத்தை, ஒரு நடைமுறை வாழ்க்கைக்கு தேவைப்படும் அர்த்தத்தெல்லாம் மகர்ஷி லாசரஸ் மற்றவர்கள் சொல்லாததுனால இன்னைக்கு அதை கேட்டு கேட்க கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை இன்னைக்கு நாசமா போச்சு. எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.